enna samayalo. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல காஜு கட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு வச்சு ஒரு பர்ஃபி செய்ய போறேன். இது எப்படின்னு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. காஜு கட்லி செய்ய 200 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். அதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம ஃபைன் பவுடரை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு சுகர் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். முந்திரி 200 கிராம் இருக்கிறனால 150 கிராம் அளவு கரெக்டாக இருக்கும். அதை ஒரு கடாயில் சேர்த்து தண்ணி மூழ்கிற அளவு சேர்த்து இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் சிங்கிள் ஸ்ட்ரிங் பிரேக்கிங் கன்சிஸ்டன்சி வரணும், அதாவது ஒரு கம்பி ஃபார்ம் ஆகி உடையிற பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குலோப் ஜாமுன்குள்ளே ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பதம் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பவுடரை இது கூட சேர்த்து லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டேன். இதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் இப்போது ஃப்ரூட் ஷேப்பில் செய்ய போகிறேன், அதாவது கஸ்டர்ட் ஆப்பிள் ஷேப்பில் செய்ய போகிறேன். கஸ்டர்ட் ஆப்பிள்னா சீதாப்பழம்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த ஷேப்பை இப்போ செய்ய போகிறேன். அதுக்காக மாவு இப்போ ரெடியாக இருக்குது. நான் இப்போ இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாகவும் பெரிய பால்ஸாகவும் உருட்டி எடுத்துருக்குறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த சின்ன சின்ன பால்ஸ் எல்லாமே பெரிய பால்ஸோட சுற்றிலும் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பால்ஸ் எல்லாமே சுற்றிலும் ஒட்டிக்கிட்டேன். இப்போ கஸ்டர்ட் ஆப்பிள் ஷேப் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரீன் கலரில் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஃபுட் கலரை கையை கழுவுனதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக ஈரம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபுட் கலரை ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த பால்ஸை எடுத்து ஒன்றுன்னா இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கலர் வந்து இந்த பால்ஸில் கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு கஸ்டர்ட் ஆப்பிள் ஷேப் வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லாக ஒரிஜினல் கஸ்டர்ட் ஆப்பிள் மாதிரியே இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த முந்திரி பருப்பை வச்சு கஸ்டர்ட் ஆப்பிள் ஷேப் மட்டும் இல்லை, பல விதமான ஃப்ரூட் ஷேப்பில் செய்யலாம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த காஜு கட்லி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.